நமக்காக அம்மட்டு போல புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த வீடியோல வெஜ் அண்ட் நான்வெஜ் கட்டோரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்த பர்பிள் பிராண்டோட லிப்ஸ்டிக் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. கட்டோரி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு அரை கப் சன்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா அது உங்கள் ஆப்ஷனு, ரெண்டையுமே 5 to 10 விசில் விட்டுருக்கோங்க. இது வந்து 4 கட்டோரிக்கு, பட் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டேன். உங்கள் கட்டோரியோட சைஸ் பொறுத்து மாவு மாறும். நான் வந்து 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப, 1 ஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவை ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல், ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல், ஒரு மீடியமான சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதில் பின்னாடி ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த பவுல் மேலே போட்டு கரெக்டாக அந்த பவுல் சைஸ்க்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த பவுலோடு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்க மாவை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆயில் போட்டிருக்கேன் ஒரு கடையில். இப்போ நம்ம அந்த பவுலை அப்படியே போட்டுருவோம். எனக்கு எண்ணெய் நல்லா சூடானதுனால நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே கொஞ்சம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வெளியே எடுக்கிறப்ப ஞாபகமாக பத்திரமாக உள்ளே இருக்க ஆயிலெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியிடுங்க. இப்போது நான் ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இதை நான் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் மெல்லிசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. இப்போது உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்ச சன்னாவையும் நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து சன்னாவை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேக வச்சுருந்தேன். இப்போ நான் மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குலையும் சன்னாலையும் 1/2 பாக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மேஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிளேட்டிங் போயிடலாம். 2 கட்டோரி, 1 நான்வெஜ், 1 வெஜ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுலேயுமே நம்ம மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் சன்னாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மேலே வந்து மேகி மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ரெண்டுலேயுமே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பேக்கர்ஸோட க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் க்ரீன் சட்னி கூட சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் செஞ்ச மட்டன் கோஃப்தா ஆட் பண்ணிக்கிறேன் நான்வெஜ் கட்டோரிக்கு. நீங்கள் சிக்கன் பீசஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாப்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். நான் சேவ் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு சேவ் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறேன். க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். மேகி மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டோரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.